இப்போ வந்து இங்கே 3 இன்ச் அகலை வச்சு ரவுண்டாக ஷேப் போட்டிருக்கேன். மொத்தம் 8 இன்ச் உயரம் வச்சுருக்கேன். இது லைனிங்கில் மட்டும் தான் கழுத்து கட் பண்ணியிருக்கேன், மெயின் துணியில் கட் பண்ணலை. இந்த மாதிரி லைனிங்கில் மட்டும் கட் பண்ணிவிட்டு மெயின் பீஸில் கட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். இப்போது இதை நான் ப்ளவுஸோட நல்ல பக்கம் அது மேலே லைனிங்கை மேலே வச்சு இந்த ஓரத்துலேயே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தைக்கணும். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இந்த துணியை மட்டும் நான் கட் பண்ணிடுறேன், லைனிங்கை கட் பண்ணாமல். இதை கட் பண்ணிவிட்டு அங்கங்கே இந்த மாதிரி கட் கொடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக, அப்போ தான் நீட்டாக ரவுண்ட் நெக் வரும்ன்றதுக்காக. இதை இப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த ஓரத்தில் லைனிங்கோடு இந்த ஓரத்தில் டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறம் அப்படியே திருப்பிக்கலாம். அப்படி இப்போது திருப்பிட்டு இதை லைனிங்கையும் மெயின் துணியும் வச்சு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அந்த ஓரத்தில் அடிச்சுக்கிறேன். இப்போது நான் சுற்றி தைச்சதுக்கப்புறமா இந்த லைனிங் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் இப்போது இப்படி இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து 1 இன்ச் வச்சு அந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். 1 இன்ச் இப்படி வச்சு வச்சு இப்படி கோடு போட்டிருக்கேன். இப்போது இந்த மார்க்கு மேலே நம்ம தைக்க போகிறோம், அதனால நான் கோடு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக இருக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு இப்போது நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு சதுர சதுரமான பீஸ் நிறைய எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம டிசைன் வைக்க போகிறோம். இதை அப்படியே 2 மடிச்சு இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒன்றா இந்த இடத்துல இப்படி வைக்கணும். கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே வைக்கணும். இங்கே 1 இன்ச் கேப்பில் வச்சு நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த கோடு மேலேயே நான் வச்சு வச்சு தைக்க போகிறேன். வச்சுட்டேன். இப்போது இந்த துணி தெரியல, இது மேலேயே நான் லேஸ் வச்சு தைக்க போகிறேன். இப்போது ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நேரான பீஸ் எடுத்திருக்கேன், பைப்பிங் வைக்க போகிறேன். இப்போது இந்த நேரான பீஸை எட்ஜ் அப்படி மடக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இருந்து பக்கத்துல ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி தைக்க போகிறேன். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி வச்சு இந்த பள்ளத்துலேயே தைக்கணும். 2 ஜாயின் இருக்குல்ல, இந்த இதில் தைக்கணும். பின்னாடி இந்த நம்ம தைச்சிருக்கலாம், இதை நம்ம உள்ளே போகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி முடி வச்சு இப்படி வச்சு இந்த பள்ளத்துலேயே தைக்கணும். பைப்பிங் வச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.